எரிபொருள் விநியோகம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்பட்டு அறிவுறுத்தல். நாமல் ராஜபக்ஷ உட்பட்ட சிலருக்கு மீண்டும் அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கோரும் முட்டுக்கட்சி. அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி உடனடி தடை குறித்து மத்திய வங்கி வழங்கியுள்ள அறிவிப்பு. அனைவரும் தயாராகுங்கள், கல்வி அமைச்சு விடுத்த முக்கிய அறிவிப்பு. போராட்டம் தோற்கவில்லை, சரத் பொன்சேகா அதிரடி. கியூஆர் அட்டை வழிகாட்டுதல்களை கடைபிடிக்காத எரிபொருள் நிலையங்கள் குறித்து தகுந்த நிர்வாக முடிவுகளை எடுக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பதிவிலே இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் தொடர்பான முன்னேற்ற மேலாய்வு கூட்டம் இன்று காலை இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு கொலண்டாப முனியத்தில் நடைபெற்றது. இதன்போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கூட்டத்தில் ஒவ்வொரு எரிபொருள் நிலையத்திற்கும் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவு மற்றும் கியூஆர் அட்டை அமைப்புடன் வழங்கப்படும் எரிபொருளின் அளவு குறித்து தரவு பகுப்பாய்வு செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டது. அத்தியாவசிய சேவைகள், பொது போக்குவரத்து, மீன்பிடித்துறை, விவசாய தேவைகள், தொழில்கள், சுற்றுலாத்துறை ஆகியவற்றுக்கான எரிபொருள் விநியோகம் குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜான்சன் பெர்னாண்டோ, நாமல் ராஜபக்ஷ, மஹிந்தானந்த அளித்கமகே, ரோஹித அபயகுணவர்தன உட்பட முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு மீண்டும் அமைச்சு பதவிகளை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. சர்வகட்சி ஆட்சியின் புதிய அமைச்சரவை அடுத்த வாரம் நியமிக்கப்படவுள்ளது. அந்த அமைச்சரவையில் நியமிக்கப்பட வேண்டியவர்களின் பெயர் பட்டியல் ஒன்றை பொதுஜன பெரமுன ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலே குறிப்பிடப்பட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு மேலதிகமாக பவித்ர பன்னியராஜி, எஸ் பி திசநாயக்க, எஸ் எம் சந்திரசேன உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் இந்த பட்டியலில் இருக்கின்றனர். எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதனிடையே சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கம் உட்பட சிலர் எந்த வகையிலும் இந்த யோசனைக்கு இணங்க வேண்டாம் என ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளனர். குறிப்பாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, நாமல், மஹிந்தானந்த, ரோஹித ஆகியோர் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டால் மீண்டும் போராட்டம் ஆரம்பிக்க அது வழிவகுக்கும் என அவர்கள் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இவர்களுக்கு மீண்டும் அமைச்சு பதவிகளை வழங்கினால் சர்வகட்சி ஆட்சியில் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள இணங்கியுள்ளதாக எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அமைச்சு பதவிகளை ஏற்க முற்றாக மறந்துவிடக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். இது சம்பந்தமான சிறப்பு பேச்சுவார்த்தையொன்று நாளை நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி நிதியமைச்சுக்கு அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை மேலும் மட்டுப்படுத்துமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எதிர்வரும் காலங்களில் அந்நிய செலவாணி நெருக்கடி மோசமடையக்கூடும் என்பதால் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை மேலும் மட்டுப்படுத்த வேண்டும். நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு மீதான தாக்கம் எதிர்காலத்தில் தொடர்ந்தும் அடக்குமுறையை ஏற்படுத்தும் என்பதால் இறக்குமதி தடையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். எரிபொருள், மருந்து மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு டொலர்கள் தேவைப்படுவதால் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட வேண்டிய அத்தியாவசியமற்ற பொருட்கள் மூன்று பட்டியல்களையும் மத்திய வங்கி வழங்கி அனுப்பியுள்ளது. அத்துடன் 2500 மேற்பட்ட அத்தியாவசியமற்ற பொருட்கள் இதில் உள்ளடங்குவதாக தெரிய வருகின்றது. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து பாடசாலைகளும் வாரத்தின் 5 வழமை போல் இயங்கும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை பாடசாலைகள் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எனவே அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போக்குவரத்து சிரமங்களிருப்பின் போக்குவரத்து திட்டத்தை தயாரிக்குமாறு அனைத்து மாகாண அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. எதிர்வரும் 3 பாடசாலை நேரத்தை பாடங்களை கற்பிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் எனவும், பாடசாலை நேரத்திற்கு பின்னர் பாடநெறி மற்றும் பாடநெறிக்கு புறம்பான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலைகளில் நடைபெறும் விழாக்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
காலிமுகத்திடல் இளைஞர்களின் போராட்டம் தோற்கவில்லை என சரத் பொன்சேகா எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் நேற்று இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது போராட்டம் தோற்றுவிட்டதாக பலரும் மனப்பால் குடிக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தேடி தேடி கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ரணில் விக்ரமசிங்கே ஆதரவாளர்கள் போராட்டம் தோற்றுவிட்டது, பொருளாதார நெருக்கடி தீர்ந்துவிட்டது என்று கொண்டாடி வருகின்றனர். ஆனால் இளைஞர்களின் போராட்டம் காரணமாகத்தான் நாட்டில் சில சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நாளைய சந்ததிக்கு தேவையான மாற்றங்கள் குறித்து சிந்திக்கப்படுகின்றது. அந்த வகையில் போராட்டம் தோற்று போகவில்லை, அது வேறு வடிவில் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்பட்டு அறிவுறுத்தல். நாமல் ராஜபக்ஷ உட்பட்ட சிலருக்கு மீண்டும் அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கோரும் முட்டுக்கட்சி. அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி உடனடி தடை குறித்து மத்திய வங்கி வழங்கியுள்ள அறிவிப்பு. அனைவரும் தயாராகுங்கள், கல்வி அமைச்சு விடுத்த முக்கிய அறிவிப்பு. போராட்டம் தோற்கவில்லை, சரத் பொன்சேகா அதிரடி.